வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குற தமிழ் கிரேஷன் சேனல் நான் உங்கள் ஹரிபிரசாத் ஆல்ரெடி இருக்க டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸை லைட்டாக ரீபூட் பண்ணி டிசி யூ அப்படிங்கிற ஒரு புது கனெக்டட் யூனிவர்ஸை உருவாக்க நம்ம ஜேம்ஸ் கட் படாத பாடுபட்டு இருக்காரு பட் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாலும் தொடர்ந்து அவருக்கு நிறைய தடங்கள் இப்போதைக்கு வந்துகிட்டே இருக்கு ஒரு புது ஃப்ரான்ச்சைஸ் கனெக்டட் யூனிவர்ஸையே ஆரம்பிக்க போறாருங்கிறப்ப ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா அது பெட்டராக இருக்கும் அதுக்குன்னு ஃபேன்ஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு கனெக்டட் யூனிவர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க முடியும்னு கிடையாது அந்த கனெக்டட் யூனிவர்ஸ்குள்ளே வரக்கூடிய படங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா ஃபேன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட் அந்தால இனிஷியலா அந்த франசைஸ் ஆரம்பிக்கிறப்பவே கொஞ்சம் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைச்சா பெட்டரா இருக்கும்ல பட் அந்த சப்போர்ட் தான் இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் கிட்ட ரொம்பவே கம்மியா இருக்கு அதுலயும் இவரோட இந்த புது டிசி யூவை சூப்பர்மேன் படத்தை வெச்சு தான் ஸ்டார்ட் பண்ணப் போறாரு பட் கெஸ் வாட் ஜேம்ஸ் கனுக்கு மெயினா சப்போர்ட் இல்லாம இருக்கறதே சூப்பர்மேன் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து தான் நிறைய சூப்பர்மேன் ஃபேன்ஸ் இப்போதைக்கு ஜேம்ஸ் கன்னோட ஹேட்டராகவே மாறிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் பட் ஆஃப் கோர்ஸ் நானும் ஒரு சூப்பர்மேன் ஃபேன் தான் நான் ஜேம்ஸ் கன்ன விரிக்கல இப்போமே ஜேம்ஸ் கன் உருாக்கப் போற அந்த புது டிசியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணி தான் இருக்கேன் பட் எல்லா சூப்பர்மேன் ஃபேன்ஸும் இப்போதைக்கு அப்படி இல்லை அதுக்கான மெயின் ரீசன் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஜேம்ஸ் கன் ஹென்ரி கேவில சூப்பர் ரோல்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு புதுசாக ஒரு ஆக்டரை இப்போதைக்கு சூப்பர் மேனாக கேஸ்ட் பண்ண போறாரு அதுதான் மெயின் பிரச்சனை பட் அந்த மெயின் பிரச்சனையை தாண்டி இப்போ ரீசெண்டாக சூப்பர்மேன் மேன் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அந்த பிரச்சனைனால சூப்பர்மேன் ஃபேன்ஸ் இன்னும் ஜேம்ஸ் கண்ணை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் அக்வாமேன் மேன் டூ த லாஸ்ட் கிங்டம் படம் அந்த படத்தோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு அந்த படத்தோட டெஸ்ட் ஸ்க்ரீனிங் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் அந்த படம் ரொம்பவே புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஸோ அதுக்கான ரீசன் என்ன அந்த படத்தோட நிலைமை என்னாக போகுது அதை பற்றியும் மொத்தமாக இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு சூப்பர்மேன் பிரச்சனை பற்றி பேசிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹென்ரி கேவில சூப்பர்மேன் இருந்து ரிமூவ் பண்ணதே நிறைய சூப்பர்மேன் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல பட் அதுக்கு ஒரு வேலிடான எக்ஸ்பிளனேஷனை இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் கொடுத்துருந்தார் இப்போ வரப்போகிற அந்த சூப்பர்மேன் படத்தில் ஒரு புது சூப்பர்மேன் கேரக்டர் கொண்டு வர போகிறோம் அந்த சூப்பர்மேன் கொஞ்சம் எங்கான சூப்பர்மேனாக இருப்பார் ஆனால் அந்த சூப்பர்மேன் ரோலுக்கு ஹென்ரி கேவில் செட் ஆக மாட்டாருங்கற மாதிரி சொல்லியிராரு. அந நிறைய ஃபேன்ஸ் ஹென்றி கேவில்ல ஃபயர் பண்ணிட்டோங்கற மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஹென்றி கேவில்ல நாங்க ஃபயர் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த புது சூப்பர்மேன் படத்துக்கு ஹென்றி எங்களோட சாய்ஸா இல்ல. சோ ஹென்றி கேவில் இந்த படத்துல சூப்பர்மேனா வர மாதிரி சாய்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அப்புறம் அவர் சூப்பர்மேன் ரோலுக்கு வேண்டாங்கற மாதிரி நாங்க முடிவு பண்ணிருந்தா அவரை ஃபயர் பண்ற மாதிரி இருந்திருக்கும் பட் நாங்க அவரை ஃபயர் பண்ணல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் இந்த சூப்பர்மேன் கேரக்டருக்கு சாய்ஸ்ல இல்ல. ஏன்னா இந்த படத்துல ஒரு எங்கான சூப்பர்மேன காமிக்க போறோம். அந்த எங்கான சூப்பர்மேன் கேரக்டருக்கு ஹென்றி கேவில் செட் ஆக மாட்டார்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டே தோணிடுச்சு அதனால் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்ல இருந்த ஹென்றி கேவியில் நாங்கள் சாய்ஸாக வைக்கல அதனால நாங்கள் அவரை ஃபயர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொரு எக்ஸ்பிளனேஷனுக்கு கூட கொடுத்துருந்தாரு இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் ஓரளவுக்கு வேலியாக தான் இருந்தது ஓரளவுக்கு ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஓரளவுக்கு தான் அப்போவுமே நிறைய ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க அண்ட் சுச்சுவேஷன் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது பட் இப்போ ரீசெண்டாக ஜெம்ஸ் கன்னே ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணாரா அந்த விஷயத்தை கேட்டுட்டு தான் நிறைய சூப்பர்மேன் ஃபேன்ஸ் மறுபடியும் ஜென்ஸ் கேன் மேலே காண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன ஜெம் கேன் சொன்னாருன்னு கேட்கிறீங்களா வெல் இந்த சூப்பர்மேன் லெக்சி படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ஜேம்ஸ் கன் ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் அதாவது பிளாக் ஆடம் படாலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கை ஜேம்ஸ் கன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு புதுசாக ஒரு சூப்பர்மேன் படத்துக்கான ஸ்கிரிப்டை நீங்க இப்போ இருந்தே எழுத ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி டபிள்யூபி நம்ம ஜேம்ஸ் கன் கிட்ட சொல்லிட்டாங்களாம் அப்ப இடையில மேன் ஆஃப் ஸ்டீல் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி கேவில் சூப்பர்மேனை வச்சு ஒரு சூப்பர்மேன் படம் டெவலப்மெண்ட்டில் இருக்குன்ற நியூஸ் வந்தது அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நிறைய ஃபேன்ஸ் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஜேம்ஸ் கன் அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காரு மேன் ஆஃப் ஸ்டீல் டூ அப்படிங்கிற ஒரு படமும் இருந்தது அதே நேரத்தில் சைடுல சூப்பர்மேன் மேன் லெகசி அப்படிங்கிற ஜேம்ஸ் கன் ரைட் பண்ணக்கூடிய இந்த சூப்பர்மேன் மேன் படமும் டெவலப்மெண்ட்ல தான் இருந்துதான் அதாவது அட் அண்ட் டைம்ல ரெண்டு சூப்பர்மேன் படம் டெவலப்மென்ட்ல இருந்தது அல்ல மேன் ஆஃப் ஸ்டீல் டூ படத்துல மட்டும் ஹென்றி கேவில் சூப்பர் மேனா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்தது மற்றபடி இந்த சூப்பர்மேன் மேன் லெகசி படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹென்ரி கேவில் சூப்பர் மேனா வர மாதிரி எந்த ஒரு பிளானும் இல்ல இதுக்கு ஒரு புது ஆக்டரை கேஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்க முடிவு பண்ணியிருந்தோன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு ஷேர் பண்ணியிருக்காரு பட் இங்க நடந்த பிரச்சனை என்னன்னா ஒன்ஸ் ஜேம்ஸ் கன் டிசி ஸ்டூடியோ அப்புறம் அந்த பழைய டிசி யூ பிளான் எதையும் அவர் கண்டினியூ பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு சோ பழைய டிசி யூ பிளான் பண்ணி மேன் ஆஃப் ஸ்டில் டு படம் வரதா இருந்தது அது மாதிரி ஒன் ஒமன் த்ரீ படமும் வரதா தான் இருந்தது ஜேம்ஸ் கண்ட் டிசி ஸ்டுடியோஸோட சின்னதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு படங்களையும் நடக்க விடாம கேன்சல் பண்ணிட்டாரு பட் அப்கோர்ஸ் அது அவரோட பிளானுக்கு ஏத்த மாதிரி இல்ல அவரோட டிசி டிசியூக்கு அந்த ரெண்டு படங்கள் தேவை தான் அத ரெண்டுத்த கேன்சல் பண்ணாரு பட் அதுல மேன் ஆஃப் ஸ்டில் டூ படம் கேன்சல் ஆயிடுச்சுங்கறனால ஹென்ட்ரி கேவிழாலே இப்போதைக்கு சூப்பர் மேன ரிட்டன் ஆக முடியல நம்ம ஜேம்ஸ் கண்ட் டிசி ஸ்டுடியோ ஹெட் இருப்பாருங்கிற மாதிரி அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் தான் பிளாக் ஆடம் பட ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஜேம்ஸ் கன் டிசி ஸ்டுடியோஸோட ஹெட்டா இருப்பாருங்கிறத அப் கோர்ஸ் ஒரே நைட்ல முடிவு பண்ணிருக்க மாட்டாங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியாவது ஜேம்ஸ்கனை எப்படியா இருந்தாலும் டிசி ஸ்டுடியோஸோட ஹெட்டாக செலக்ட் பண்ணிருப்பாங்க பிளாக் ஏடம் பட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கன் டிசி ஸ்டுடியோஸோட ஹெட்டாக மாற போறாங்கங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கும் அண்ட் அப்பவே ஜேம்ஸ்கன் கண்டிப்பாக ஹெண்டர் கெவில் சூப்பர் மேன கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி பிளாக் ஏடம் சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஃபியூச்சரில் கொண்டு வர முடியாதுங்கிறது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அப்போவே நம்ம ஜேம்ஸ் கன் முடிவு பண்ணியிருப்பாரு ஏன்னா சூப்பர் மேன் லெகசிங்கிற ஒரு படத்தை தான் அவர் ஆறு மாதத்துக்கு பின்னாடி ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பிளாக் ஆடம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹென்ரி கவில் சூப்பர் மேனாக ரிட்டர்ன் ஆக மாட்டாருங்கிறது ஜேம்ஸ் கனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் பிளாக் ஆடம் படத்தில் சூப்பர்மேனோட மேனோட கேமியோவை கொண்டு வந்தாங்க அதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் பிளாக் ஆடம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹென்றி கவில் நான் சூப்பர் மேனாக ரிட்டர்ன் ஆகிறதுல ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அஃபிஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வேற கொடுத்துருந்தாரு அப்பவும் நம்ம ஜேம்ஸ் கனுக்கு இவர் இதுக்கப்புறம் சூப்பர் மேனா ரிட்டர்ன் ஆக மாட்டாருங்கிறது நாலாவே தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்துமே ஹென்ரி கேவில் சூப்பர் மேன் உள்ள கூட்டிட்டு வந்து ஃபேன்ஸுக்கு ஆசையை காமிச்சது இல்லாம ஹென்ரி கேவிலுக்கும் ஆசையை காமிச்சு இப்படி ரெண்டு பேர்த்தையுமே ஏமாத்திட்டாரு ஜேம்ஸ் கன் அப்படின்னு இப்போதைக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் பர்டிகுலராக சூப்பர்மேன் ஃபேன்ஸ் நம்ம ஜேம்ஸ் கன் மேல இருக்காங்க பட் இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் கோவப்படணும் அப்படின்னா நம்ம ஜேம்ஸ் கன் மேல கோவப்பட முடியாது நம்ம டபிள்யூபி அண்ட் டிஸ்கவரி இவங்க மேல தான் கோவப்படணும் பிகாஸ் ஜேம்ஸ் கன் அப்பவே முடிவு பண்ணிருக்கலாம் அடுத்து வர போற டிசியூல ஹென்ரி கேவில சூப்பர் கூட்டிட்டு வர முடியாது ஒரு புது எங்கான சூப்பர் மேனை தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் அப்போதைக்கு பிளாக் ஆடம் படம் ரிலீஸ் ஆகிறப்ப அவர் கண்ட்ரோலில் இல்லை இல்லை மேபி அவர்தான் டிசி ஸ்டுடியோஸோட ஹெட்டாக கொண்டு வர போகிறோன்னு டபிள்யூபி முடிவு பண்ணியிருக்கலாம் பட் அஃபிஷியலாக அவர் அந்த பொசிஷனுக்கு வரல அதனால் பிளாக் ஆடம் படம் ரிலேட்டடாக எந்த ஒரு டிசிஷனையும் நம்ம ஜேம்ஸ் கன் எடுத்திருக்க முடியாது அப்போதைக்கு பிளாக் ஆடம் படத்தில் எதையாவது மாற்றணும் இல்லை ஏதோ ஒரு டிசிஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம டபிள்யூபி டிஸ்கவரி இவங்களால் தான் பண்ணியிருக்க முடியும் அண்ட் அவங்களுக்கு அப்போதைக்கு நல்லாவே தெரியும் நம்ம ராக் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி ஹென்ரி கேவிலோட கேமியோவை கூட்டிட்டு வந்துட்டாரு சூப்பர் மேனோட கேமியோ படத்துல இருந்தாலும் அதனால இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எந்த யூஸும் இல்லைங்கிறது டபிள்யூபி டிஸ்கவரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க தான் உள்ள வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கணும் ஸோ இந்த மாதிரி ராக் என்ன தான் ஹென்ரி கேவில சூப்பர் மேனோ கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூபியை புஷ் பண்ணாலும் நீங்க கூட்டிட்டு வந்தாலுமே இதுக்கப்புறம் சூப்பர் மேனை நாங்கள் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி சூப்பர்மேனோட மேனோட கேமியோவை படத்தில் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம் அது கேமியோ போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸ்ல தான் இருக்கு ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட அந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸை கட் நினைச்சிருந்தா நம்ம டபுள்யூ கட் பண்ணியிருக்கலாம் பட் அதை கட் பண்ணல அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹென்ட்ரி கெவில் சூப்பர்மேன் அனௌன்ஸ்மென்ட் கொடுத்தார்ல அப்போவாது அதுக்கு முன்னாடி நம்ம கவில் கிட்ட இந்த மாதிரி சூப்பர் மேன நீ ரிட்டர்ன் ஆகுறதுக்கான சான்ஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லியிருக்கணும் அதையும் சொல்லாம ஒரு வாரம் ரெண்டு வாரம் சூப்பர்மேன் ஃபேன்ஸ் மத்தியில் ஆசையை காமிச்சு அது இல்லாம நம்ம ஹென்ட்ரி கவில் மான்செல்லியே ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் டபுள்யூபி டிஸ்கவரி தான் இப்போதைக்கு ஃபேன்ஸை ஏமாத்துற மாதிரி இருக்கு ஸோ இந்த இடத்துல ஜேம்ஸ் கேன் பெருசா என்னை பொறுத்த வரைக்கும் எதையும் பண்ணியிருக்க முடியாது அவரோட நிலம் அப்படி இந்த இடத்துல சூப்பர்மேன் ஃபேன்ஸ்

இதுல கோப்படுறதுக்கு எதுவும் இல்லை டபிள்யூபி டிஸ்கவரி மேல தான் கோப்படணும் ஸோ படத்தோட ப்ரோமோஷன்க்காக சூப்பர்மேன் ஹெட்டரி கேவில் ராக் அதாவது டெய்ன் ஜான்சன் இவங்க மூணு பேர்த்த வச்சு சூப்பரா டபிள்யூ பி ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ எனிவேஸ் இந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் ஜேம்ஸ் கேன் மேலே காண்டோட்ருக்காங்க அண்ட் அது ஒரு பிரச்சனைனா இப்போ மறுபடியும் ரீசெண்டாக சூப்பர்மேன் ஃபேன்ஸ் கேள்வி கேட்டதுக்கு சில விஷயங்களுக்கு அவரே ஆன்சர் பண்ணியிருக்காரு நம்ம கன் சோஷியல் மீடியாவில அதுலையும் பர்டிகுலராக ட்விட்டரில் ரொம்பவே ஆக்டிவ்வாக இருக்காரு ஃபேன்ஸ் சில பேர் கேட்கிற கேள்விக்கு அவரே டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு அதுபடி ரீசெண்டாக இப்போ அவர் ரைட் பண்ணிட்டு இருக்க சூப்பர்மேன் லெகசி படத்துல சூப்பர்மேனோட வயசு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஃபேன்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சரை அவர் கொடுத்துருக்காரு சோ இனிஷியலா அந்த படத்துல சூப்பர்மேனோட ஏஜ் அரௌண்ட் டுவெண்ட்டி இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஜேம்ஸ் கன் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் இருக்காது நான் அஃபிஷியலாக எங்கேயுமே சூப்பர்மேனோட ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குன்னு சொல்லலை சூப்பர்மேன் அந்த அளவுக்கு இந்த படத்துல எங்கே இருக்க மாட்டார் சூப்பர்மேனுக்கு ஒரு நாற்பது வயசுங்கிற மாதிரி ரொம்ப வயசானவரா இருக்க மாட்டாரு சோ எங்கான சூப்பர்மேனும் கிடையாது அதே நேரத்துல நாற்பது வயசு இருக்க மாதிரி ரொம்ப ஓல்டான சூப்பர்மேனும் கிடையாது ஒரு மிடில் மிடில் ஏஜ்டு சூப்பர்மேனை நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னாரா அது மறுபடியும் சூப்பர்மேன் ஃபேன்ஸ் மத்தியில் இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுச்சு ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஜேம்ஸ் கன் ஏன் ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் கேரக்டருக்கு செட்டே ஆக மாட்டார் அப்படின்னு அவர் சொன்ன மெயின் ரீசன் ஏஜ் தான் ஸோ இந்த படத்தில் ஒரு எங்கான சூப்பர்மேனை காமிக்க போகிறோம் ஹென்ரி கேவிலோட ஏஜ் அந்த சூப்பர்மேனுக்கு செட் ஆகாது ஆனால் அவர் இந்த படத்தில் வர வரமாட்டாருங்கிற மாதிரி தான் மெயின் ரீசனாக சொல்லியிருந்தாங்க பட் இப்போதைக்கு இந்த படத்தில் ஒரு மிடில் ஏஜ்டு சூப்பர்மேன் தான் வரப்போகிறாருங்கிறப்ப ஹென்ரி கேவிலேயே சூப்பர்மேனாக கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு மறுபடியும் நிறைய சூப்பர்மேன் ஃபேன்ஸ் ஜேம்ஸ் கனுக்கு எகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷனை கூடிய சீக்கிரம் ஜேம்ஸ் கன் கொடுக்க போறாருன்னு தெரியல பட் ஆக மொத்தம் சூப்பர்மேன் மேன் ஃபேன்ஸ் மத்தியில் இப்போதைக்கு ஜேம்ஸ் கனுக்கு நிறைய கேட்ட பேர் வந்துருச்சு ஸோ யூஷுவலாக புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தடங்கள் வரதான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் நிறைய ஆன்சர் பண்ண பண்ண அவர் மத்தியில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இப்போதைக்கு ஃபேன்ஸ் மத்தியில் வர ஆரம்பிக்குது ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃபேன்ஸ் கேட்குற சின்ன சின்ன கேள்விகளுக்கு அவர் ஆன்சர் பண்ணாமல் இருந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் நினைக்கிறேன் அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது நம்ம பேசியிருப்போம்ல இந்த பிரச்சனைகளை கேட்டு நீங்கள் யாராவது ஜேம்ஸ் கன் மேலே கோவமாக இருக்கீங்களா உங்களுக்கு இதை பற்றி என்ன தோடுதுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இப்போ அப்படியே அக்வா மேன் அந்த லாஸ்ட் கிங்டம் படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம் இப்போதைக்கு டெஸ்ட் ஸ்கிரீனிங் இந்த படத்துக்காக நடந்திருக்கு அண்ட் அங்கே படத்தை பார்த்த நிறைய பேர் இந்த படம் ரொம்ப மோசமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்களாம் அதுலேயும் நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு இருக்கப்பவே போங்கயா இதுக்கப்புறம் இந்த படத்தை ஏன் பார்ப்பான் அப்படின்னு டெஸ்ட் ஸ்கிரீனிங்லேருந்து பாதிலேயே நிறைய பேர் எந்திரிச்சு வந்துட்டாங்களாம் இந்த ஆக்சுவலாக நிறைய இன்சைடர்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நிறைய டிசி இன்சைடர்ஸ் அண்ட் மை டைம் டு ஷைன் ஹலோ அப்படின்னு ரொம்ப நம்பகமான சில இன்சைடர்ஸ் இது உண்மைதாங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பாதியில எந்திரிச்சு வர அளவுக்கு இப்போதைக்கு படம் ரொம்பவே மோசமான நிலமையில் இருக்காங்க இந்த படத்துக்காக நிறைய ரீஷூட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்டை நிறைய டைம் ரீரைட் பண்ணதுனால தான் இந்த படம் இப்போ ரொம்ப மோசமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல மைக்கிள் கீட்டன் பேட்மேன் வர மாதிரி இருந்தது ஏன்னா ஃப்ளாஷ் படத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இனிஷியலாக செட் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல மைக்கேல் கீட்டன் பேட்மேன் சீக்வன்ஸ் சீக்வன்சஸ்க்கு பதிலாக பென்னாஃப்ளிக் பேட்மேன் சீக்வன்சஸை இந்த படத்தில் வச்சிடலாம் முடிவு பண்ணி பென்னாஃப்ளிக்கை வச்சு சில சீக்வன்ஸை திருப்பி ரீஷூட் பண்ணியிருக்காங்க பட் இடையில ஜேம்ஸ் கன் அவரோட டிசி பிளானை போட அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாஷ் படத்தோட எண்டிங்கவே ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம் திருப்பி ஃப்ளாஷ் படத்துக்காக ரீஷூட் பண்ணி இப்போதைக்கு ஃப்ளாஷ் படத்தோட எண்டிங் ஜேம்ஸ் கன்னோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம் அண்ட் ஃப்ளாஷ் படத்தோட எண்டிங்கை சேஞ்ச் பண்ணதுனால இப்போ திருப்பி அக்வாமேன் டூ படத்துலையும் நிறைய ரீரைட்டிங்கை பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பென்னாஃப்ளிக் அண்ட் மைக்கேல் கிட்டன் ரெண்டு பேர்த்தோட பேட்மேன் சீக்வன்ஸையும் அக்வாமேன்

தனியே கிரியேட் பண்ணியிருக்கு ஜேசன் மோமாவா அக்வா மேனா பிளே பண்றாருல சோ அவர் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர போற டிசியூல திருப்பி அக்வாமேன் மேன் கண்டினியூ ஆக போறாராங்கிறது இப்ப கன்ஃபார்மா தெரியல பட் சப்போஸ் அப்படியே கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஜேசன் மோமாவாவுக்கு அக்வா மேனா கண்டினியூ ஆகிறதுல இப்போதைக்கு விருப்பமே இல்லையா சோ இந்த படம் ரொம்ப கேவலமா இருக்குங்கிறதுனாலயே அவருக்கு அக்வாமேன் ரோல் ப்ளே பண்ற இன்ட்ரெஸ்ட் இப்போதைக்கு போயிடுச்சா ஆனால இதுக்கப்புறம் வர போற டிசியூல அவர் லோபோ கேரக்டர்ல மட்டும் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு சின்ன ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இன்சைடர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் அடுத்து வரப்போகிற டிசியூவில் நம்ம ஜேசன் மோமாவே லோபோ கேரக்டரில் அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு தானே இருக்குது இந்த ரூமர் படி புது டிசியூவில் ஜேசன் மோமோவா ஜஸ்ட் லோபோ கேரக்டரில் மட்டும் அப்பியர் ஆகலாம் அக்வாமேனா இதுதான் அவரோட லாஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க பட் இது எப்ப வேணாலும் மாறலாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இந்த லாஸ்ட் கிங்டம் படத்துல இருக்க பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜேசன் மோமோவோட மனசு மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு பட் இப்போதைக்கு அக்வாமேன் டூ படத்தோட நிலைமையும் அவரோட அக்வாமேன் கேரக்டர் நிலைமையும் கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்கு அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பார்ப்போம் இந்த பிரச்சனைகளை சரி பண்ண போறாங்களான்னு பட் சரி பண்ணலினாலும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த அக்வாமேன் டூ படம் அடுத்து ஜேம்ஸ் கன் டிசியூவோட பெருசாக கனெக்ட் ஆகாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படி கனெக்ட் ஆகலினா இந்த படம் ஃபெயில் ஆனாலும் மேபி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிவாங்களாம் அவ்வளோதான் அதை தாண்டி ஃபியூச்சர் ஆஃப் டிசியூவை எந்த வகையிலையும் இது இம்பாக்ட் பண்ணாது அதனால இந்த பிரச்சனையும் இல்லை பட் பாப்போம் இப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றாங்களா இல்லையான்னு ஸோ இதோட அந்த ரெண்டு டிசி அப்டேட்ஸும் முடிஞ்சது ரெண்டுமே கொஞ்சம் மோசமான அப்டேட்ஸ் தான் பட் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட டாட் சென்னங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு இண்டெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத் இது உங்க தமிழர் ரித் கிரியேஷன் சேனல் டடா